ஒரே ஒரு ஸ்பூன் நெய்யிருந்தால் போதுங்க இந்த ஸ்வீட்டை நம்ம அஞ்சு நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் ரொம்பவே ஹெல்த்தியானது ரொம்பவே டேஸ்ட்டானது ரொம்ப ரொம்ப சுப்பவாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அலைக்கும் வெல்கம் டு சல்காஸ் கிச்சன் நான் ஒரு கப் அளவு அவள் எடுத்திருக்கேன் எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் எல்லா அளவுகளையும் கரெக்டாக எடுத்துக்கோங்க அப்போ தான் செய்யும்போது நமக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக வரும் இப்போ இந்த அவளை நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா கொஞ்சம் லைட் கட்டை கலர் ஏறும்போது நீங்கள் இதை எடுத்துடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுறணும் சூடோட மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிடக்கூடாது இப்போ இது ரெடி ஆயிடுச்சு இதை மாற்றிட்டேன் இப்போ அதே கப்பில் முக்கால் அளவு நான் தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன் நான் மிக்சி ஜாரில் தேங்காயை அரைச்சி எடுத்துருக்கேன் திப்பி திப்பியை நீங்கள் உங்கள் கிட்ட துருவி எடுக்கிறனால எடுத்துக்கங்க அதையும் கொஞ்சம் கூட ஈரத்தன்மை இல்லாமல் இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கங்க அது ரெண்டையுமே நல்லா ஆற வச்சுட்டு தேங்காய் துருவல் நம்ம வறுத்து எடுத்ததையும் அவளையும் சேர்த்து நல்ல மிக்சி ஜாரில் ரவ பதத்துக்கு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் நல்ல குருணை குருணையாக ரவ மாதிரியே தெரியுதா இந்த பதத்துக்கு அரைச்சாச்சு இப்போது அதுக்கு பாக ரெடி பண்ணிடலாம் அதே கப்பில் முக்கால் கப்பளவு சக்கரை எடுத்திருக்கேன் ஒரு கப் அளவு தண்ணி ஊற்றணும் இந்த அளவு நமக்கு சரியான அளவாக இருக்கும் கூடவே எக்ஸ்ட்ரா ஒரு ஐம்பது எம்எல் பால் ஊற்றுவோம் ஸோ அது லாஸ்ட்டாக ஊற்றுவோம் அதனால் இந்த தண்ணி நமக்கு சரியான அளவாக இருக்கும் இப்போ அதையும் நம்ம நல்லா அரை வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம் எப்போவுமே வெள்ளத்தில் அதிகமான கற்கள் மண்கள் இருக்கும் அதனால் நம்ம அதை வடிகட்டி எடுத்தாச்சு இப்போது நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காவையும் அவளையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கிண்டிக்கலாம் இது வந்து நம்ம குட்டினதுமே சீக்கிரமாக ரெடி ஆகிரும் அதனால குறைவான தேளை வச்சு இந்த மாதிரி மெதுவாக கிண்டி கொடுத்துக்கிட்டே இருங்க கைவிடாமல் கிண்டணும் இது வந்து நல்லா சூப்பராக திரண்டு வரும் பாருங்க போட்ட உடனேமே நமக்கு திக்காகிரும் நல்லா திரண்டு வரும்போது நம்ம இது கூட வந்து ஐம்பது எம்எல் மில்க் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கிளரி விட்டுக்கிட்டே இருங்க இந்த சுகரோட அளவு எனக்கு கரெக்டாக இருந்துச்சு ஸோ உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி வெள்ளம் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு பெஞ்சளவு ஏலக்காயை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுங்க இந்த மாதிரி கெட்டி பதமாக வந்ததுக்கு அப்புறமா ஒரு ஐம்பது எம்எல் மில்க் நல்லா கெட்டியாக இருக்கக்கூடிய பாலாக சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுங்க இப்போ நமக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிருச்சு பாருங்கள் இப்போ இது கூடவே ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யை சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி நமக்கு தேங்காயிலேருந்து ஆயில் பிரிஞ்சு வரும் அதனால ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்தா நமக்கு சரியான அளவாக இருக்கும் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது எல்லாத்தையும் சேர்த்து எல்லா இடத்துக்கும் நெய் படுற அளவுக்கு கிண்டி கொடுங்க இந்த மாதிரி நல்லா அழுத்தி அழுத்தி கிண்டி விடணும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு இப்போ விரும்பிய ஷேப்பில் நீங்கள் போட்டுக்கலாம் நான் இந்த மாதிரி ஷேப்பில் போட்டு நான் இதில் வந்து நல்லா அமுக்கி அமைக்கி விட்டு நல்லா வந்து டைட் வரைக்கும் நல்லா அமுக்கி விட்டுக்கலாம் இதை வந்து நல்ல சூடோடு சாப்பிட்றத விட கொஞ்சம் ஆரணோன்னு சாப்பிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது எல்லாத்தையும் நான் இந்த பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுட்டேன் இதை வந்து நம்ம ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம இதை கட் பண்ணிக்கலாம் பத்து நிமிஷம் ஆனதுக்கப்புறமா இதை சைடாக இந்த மாதிரி கிரி விட்டுக்கங்க வாவ் சூப்பரான ரொம்ப ரொம்ப டேஸ்டான அவள் பர்பி நமக்கு ரெடி ஆயிடுச்சு இது போல் நீங்களும் செய்து பாருங்கள் பாருங்க பார்க்கவே இவ்வளோ சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 சூப்பராக இருக்குங்க நீங்களும் செய்து பார்த்துட்டு கண்டிப்பாக எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சல்கஸ் கிச்சன் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தால் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் இது போல் சூப்பரான வீடியோஸோடு நெக்ஸ்ட் டைம் நான் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்